என்னது கொலையா அப்படின்னு சொல்கிற காலம் போய் கொலையா அப்படின்னு சொல்கிற காலம்தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்தளவு இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாமே சர்வசாதாரணமாக போய்கிட்டு இருக்குது. இது நமக்கு நல்லா தெரியும். பட் கொலையவே கலையா பண்ணுறவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கொலைக்கு மேலே இன்னொன்று அடுத்தடுத்து பண்ணப்பட்ட நெஞ்சையே உருக்குற மாதிரியான கொலை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரெண்ட் செட்டப். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். லண்டனோட கிழக்கு எல்லை தான் ஒயிட் சேப்பல். இங்க நிறைய யூதர்கள் அண்ட் ரஷ்யர்கள் தான் இருந்தாங்க. இதோட வரலாற்றை புரட்டி பார்த்தோம்னா 1800 ஆண்டுகள்ல இந்த பகுதிக்கு புலம்பெயர் குடிகளா வந்தவங்க தான் இந்த யூத ரஷ்யர்கள். இப்படி வந்து இங்கேயே தனக்கான தொழிலை பார்த்துக்கிட்டு தங்கிட்டாங்க. இப்படி நிறைய புலம்பெயர் மக்கள் வரவே இவங்களோட என்டர்டைன்மெண்ட்காக நிறைய பார்ட்டி கிளப்ஸ்னு திறக்கப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கலக்கட்டி காணப்பட்டுச்சு. பெண்கள் தம்மோட வயிற்று புலப்புக்காக விலை மாதர்களா இருக்கிறாங்க. அதுல விபச்சாரம் செஞ்சுதான் சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1200 மேற்பட்ட பெண்கள் இந்த பகுதியில விபச்சாரம் தான் செஞ்சாங்க. ஓகே, கதைக்கு வருவோம். 1888 August 13 அன்னைக்கு பக்கரோ தெருவில் ஒரு கொலை நடக்குது. மேரி அண்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற 42 வயது பெண் ஒருத்தர் தான் இப்படி கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. கொலைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கொலை கிடையாது. அவங்களோட ஃபேஸ் சிதைக்கப்பட்டு, தொண்டை அறுத்து, வயிற்ற கிழிச்சு கூறிய ஆயுதங்களால கொல்லப்பட்டிருந்தா. கேஸ் போலீஸுக்கு போகுது, ஆனாலும் எந்த தடையுமே கிடைக்கல. அவளோ பிளேனோட ப்ரொஃபஷனலா கொலை பண்றவன் போல பண்ணிருக்கிறான். இது இப்படி இருக்க அடுத்த மந்தே, அதாவது September 8 அன்னைக்கு ஹாம்பரி என்ற தெருவுல 47 வயசான என்னி சேப்மேன் என்ற பொண்ணும் தலை சிதஞ்சி வயிற்றுல தலையில அறுக்கப்பட்டு காயங்களோட கொலை செய்யப்பட்டு கிடந்தா. இதுல சோதனை என்னன்னா, அந்த பெண்ணோட பிறப்புறுப்பு வேறையா அறுக்கப்பட்டிருந்துச்சு. முன்னைய கொலை மாதிரியே இதுலயும் எந்த எவிடன்ஸுமே இல்ல. இந்த கொலைக்கு அப்புறம் விசாரணைகள் ரொம்ப பலமாகுது. கொலையாளிய போலீஸ் வலவீசி தேடினாங்க. இப்படியே அடுத்தடுத்து நிறைய கொலை நடக்குது. இந்த கட்டத்துல சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சின்னு சொல்ற பத்திரிகைக்கு September 28 அன்னைக்கு ஒரு சின்ன லெட்டர் வந்தது. அதுல நான் முதல்ல கொன்னது மேரி அண்ட் நிக்கோலஸ்னும் இது மாதிரி இன்னும் பல பேரை கொல்ல போறேன்னும் இருந்துச்சு. இந்த லெட்டர்ல ஜாக் த ரிப்பர் சைன் வைக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் பல கோணங்கள்ல விசாரணை நடத்திட்டு இருக்கும் போதே September 30 அன்னைக்கு எலிசபெத் என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் இரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறா. அதே நாள்ல அடுத்து 45 minutes தொண்டை அறுக்கப்பட்டு இன்னொரு பெண்ணோட பொடி கிடைக்குது. இது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அவங்களோட குடலை உருவி அவங்களோட தோல்லையே போட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, கண்ணிமை பிடுங்கி எடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு காது வெட்டப்பட்டிருந்தது. அவங்களோட கற்பையே அறுத்து எடுத்து விட்டு போயிருந்தான். வழக்கம் போல இந்த கொலையிலையும் நோ எவிடன்ஸ். ஜாக் த ரிப்பர் அப்படின்றது தான் கொலையாளியோட நேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர எதுவுமே தெரியல. மிகவுமே நுணுக்கமான கொலைன்றதால மேபி அவன் ஒரு டாக்டரா கூட இருக்கலாம். இப்படியே போக திரும்ப அதே பத்திரிகைக்கு லெட்டர் வருது. நான் கடைசியா கொலை பண்ணின பெண்ணோட காதை போலீஸ்க்கு அனுப்ப முடியாம போயிருச்சு. அதுக்கு சொரின்னு இருந்துச்சு. அடுத்து November 9 அன்னைக்கு டோர்செட் தெருவில் 25 வயதே ஆன ஒரு அழகான இளம்பெண் தன்னோட கட்டில அலங்கோல கொலை செய்யப்பட்டிருந்தா. அவளோட தொண்டையும் அறுக்கப்பட்டிருந்துச்சு. அவளோட மூக்கு, மார்பகம் இதெல்லாம் அறுத்தெடுக்கப்பட்டு மேசையோட கீழே அடுக்கப்பட்டிருந்துச்சு. அவளோட குடலை உருவி ஒரு போட்டோக்கு மேல மாட்டி இருந்துச்சு. அவளோட இதயத்தை மட்டும் கொலையாளி எடுத்துட்டு போயிட்டான். 3 months
அடுத்தடுத்து கொலைகள். இது தொடர்பா மக்கள் போலீஸ்க்கு ரொம்ப பிளஷர் கொடுக்க தொடங்குறாங்க. கொலை செஞ்சவனை பிடிக்க முடியாமையும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமையும் போலீஸ் திணறாங்க. இவனை பிடிக்க முடியலையேன்றதால தலைமை போலீஸ் அதிகாரி ராஜினாமாமே பண்ணிட்டாரு. இந்த சமயத்துல ஒரு துப்பு கிடைக்குது. இந்த கொலை செய்யப்பட்ட பெண்கள் எல்லாம் அதிகமானவங்க விலை மாதர்களா தான் இருக்கிறாங்க. இந்த வேலை யோசிச்சு இங்கிலாந்து விக்டோரி மகாராணியோட பேரன் பிரின்ஸ் பேன கைது செய்யறாங்க. நாலாவதா கொலை செய்யப்பட்ட கேத்தரினோட உடலுக்கு அருகில கிடைச்ச ஒரு சால்வையில இருந்து இரத்த கரையும் விந்தளவும் பரிசோதிக்கப்படவே இது பிரின்ஸோட விந்தணு கிடையாதுன்னு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சால்வைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர்கள் கொலை பண்ணவனோட கண்கள் நீல நிறத்துல இருக்கும்னு சொல்றாங்க. மறுபுறம் இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் கொலைக்காரனோட கண்கள் ஒரு மாதிரி பழுப்பா இருக்கும்னாங்க. சோ இதுலயும் கன்ஃபியூஸ், இதுவும் யூஸ் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு வரைக்குமே அவனை கண்டுபிடிக்கவே முடியல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு அடுக்கு கொலை பண்ணிட்டு எந்த தடையுமே வைக்காம வச்ச ஒரு தடயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். 1800களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே அவனை பத்தி தெரியல. மேபி இவன் மேரேஜ் ஆகாத பெண்கள் மேல வெறுப்பு கொண்டவனா இருக்கலாம், இல்லாட்டி விபச்சாரம் விரும்பாதவனா இருக்கலாம். அதை விட இவன் ஒரு சைக்கோ சீரியல் கில்லரா இருக்கலாம். இதுக்கு பின்னாடி அவன்ட ஒரு உருக்கமான கதை இருந்திருக்கணும். ஓ, அவனே சைக்கோவா இருக்கணும். இதெல்லாமே இன்னைக்குமே மர்மம் தான். உயிர் சேமில் இதை நினைச்சு இன்றுமே பீதியில தான் இருக்கு. ஆனா 1800களில் நடந்த விஷயம் என்றதால இப்போ சுமார் 130 வருடங்கள் ஆகுது. சோ கொலையாளி உயிரோட இவ்வளோ காலம் இருக்க மாட்டான், இறந்து போயிருப்பான் என்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த கதையில நமக்கு ஆறுதலான ஒரு விஷயம்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.